அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதகருக்கு எப்பொழுதெல்லாம் வந்து பண வருமானம் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் பதிவேற்றக்கூடிய அத்தனை வீடியோக்களுமே அந்த வாரங்களில் அதிகமாக கேட்கப்பட்ட ஆன்லைன் சந்தேகங்களின் அடிப்படையில் தான் வீடியோ பதிவேற்றம் செய்தோம். அந்த வகையில் இந்த காணொலியில் முழுவதுமாக ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது செல்வ வளங்கள் கிடைக்கும், ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பணம் ஒரு ஜாதகருக்கு உறுதியாக கிடைக்குமா, அதை உறுதிப்படுத்தக்கூடிய பாவங்கள் தான் இரண்டாம் இடம், நான்காம் இடம், எட்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம். இந்த பாவங்கள்லாம் ஒரு ஜாதகருடைய பணத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவம். இரண்டாம் இடம் என்பது கஜானா என்று சொல்லக்கூடிய அவருடைய செல்வ வங்கி, அவருடைய கையிருப்பில் எவ்வளோ பணம் இருக்கும் அதெல்லாம் உறுதிப்படுத்தக்கூடியது, அவருடைய சேமிப்பு குணங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தக்கூடியது இந்த இரண்டாம் பாவம் தான். அதுபோல் அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வீடு, வாகனங்கள், நிலவளங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய பெரும் தரம்னே சொல்லலாம். ஒரு மனிதனுடைய மார்ஜினை நம்ம மதிப்பீடு செய்யும் பொழுது அவருடைய பேங்க் பேலன்ஸை விட அவருடைய ப்ராப்பர்ட்டி அசட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அந்த வகையில் நான்காம் இடம் பெருந்தனத்தை குறிக்கிறது. அதன் அடுத்தபடியாக ஐந்தாம் இடம். அஞ்சாம் இடத்துல என்ன பணம் கிடைக்கும், கிஃப்ட் பொருட்கள், பிறரிடமிருந்து நமக்கு அன்பளிப்பாக கிடைக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே ஐந்தாம் இடம் தான். அடுத்தவருடைய சொத்து, பிறருடைய சொத்துக்கள், மற்றவர்களுடைய வாரிசில்லா சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியது, சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு பணம் சம்பாதிப்பது, அல்லது வெளியில் சொல்ல முடியாத தனத்தை கொடுப்பது, பெருமளவு தனத்தை கொடுப்பது எட்டாம் இடம். இந்த லாட்டரி யோகங்களுக்கெல்லாம் அஞ்சு எட்டாம் இடம் கனெக்டிவிட்டி இருந்து யோக தசை அஞ்சு எட்டுக்கு நடக்கும்பொழுது லாட்டரி யோகம் கிடைக்கிறதையும் நம்ம நிறைய ஜாதகங்களில் ஊர்ஜிதப்படுத்த முடிகிறது. இந்த பாவங்களில் பதினொன்றாம் பாவமானது அது லாபமாக ஜாதகருக்கு வந்து சேர்வதை உறுதிப்படுத்துகிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் பணம் கொடுக்கணும்னா அவருடைய சுய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடம், நான்காம் இடம், ஐந்து எட்டு பதினொன்றாம் இடங்கள்லாம் உறுதிப்படுத்துகிறது. ஸோ இதுதான் அவருடைய சந்தேகம், ஒரு ஜாதகருடைய சந்தேகம். கன்சல்டேஷனில் எல்லா பாவமும் வலுத்திருக்கு, ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குது, கிரகம் நெய்யூர் இருக்குது, ஆனாலும் கூட ஜாதகர் பணத்திற்காக கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்கிறத கேள்வியாக கேட்டார். இதற்கான விளக்கம், பொதுவாக ஒரு கிரகம் அதனுடைய ஆதிபத்திய பலனை எப்பொழுது செய்யும்னா அந்த கிரகத்தினுடைய தசையோ புத்தி காலகட்டங்களிலோ தான் அந்த ஆதிபத்திய கிரகத்தினுடைய பலன் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு செல்வ செழிப்போடு வாழ வேண்டிய யோகம் இருந்தாலும், அவருடைய கிரகம் கொடுக்க கடவை பெற்றிருந்தாலும், கொடுக்க வேண்டும் என்றால் அந்த தசையோ அந்த புத்தியோ நடந்தால் தான் கொடுக்கும். ஸோ எல்லா புத்தியிலும் கிடைக்கணுமே, எந்த தசை நடந்தாலும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றாம் இடங்களோட தசைலாம் நடக்க போகிறது, புத்தியெலாம் நடக்க போகிறது. ஏன் கிடைக்கலன்னா புத்திநாதன் எப்பொழுதுமே தசைநாதர் நட்பு நிலையிலோ அல்லது மிகவும் பகையில்லா நிலை இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பணம் கொடுக்கறதாகட்டும் அந்த ஆதிபத்தியத்தை செய்ய போகிறார். அப்போ எந்த ஜாதகமாக இருந்தாலும், எந்த கிரகங்கள் எந்த யோகத்தில், பெரிய குபேர யோகத்தில் ஜாதகர் பிறந்தாலும் அவர் பிறந்த நிலையிலிருந்து அவருடைய தசையோ தசை புத்தியோ ஒருங்கிணைத்தால் தான் அந்த செல்வ வளங்களை கிடைக்க முடியும். நிறைய ஜாதகர்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்டாக அமையிறதுக்கான காரணம் யோக தசை அமைவதில்லை. இரண்டு, அஞ்சாம் இடம், நான்காம் இடம், எட்டாம் இடம், பதினொன்றாம் இடத்தினுடைய திசை நடப்பின் மட்டும்தான் இந்த செல்வ வளங்கள் ஃப்ளோ ஆஃப் இன்கமாக இருக்கும். அப்போ அந்த ஜாதகருடைய சந்தேகத்திற்கு இதுதான், எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அந்த பலனை உடனடியாக செய்வதில்லை. யோகமான நிலையில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோட திசை அல்லது அந்த கிரகத்திற்கு நட்பு மற்றும் மிக அதீத நட்பு சுப கிரகங்களுடைய திசையில தான் நல்ல பலன் கிடைக்கும். இப்போ ஒரு ஜாதகருக்கு பெரும் செல்வம், பெரும் செல்வம் கோடிகளில் செல்வம் இல்லை என்றாலும் கூட நம்ம சொல்லக்கூடியதை இதுக்கும் எடுத்துக்கலாம், கோடிகளில் செல்வங்கள் சேகரிக்காவிட்டாலும் சாதாரணமாக தன்னுடைய அடிப்படை தேவைக்கு உணவாகட்டும் உடைகளாகட்டும் சில குடும்ப செலவுகளுக்கு கூட அந்த பொருளாதார நிலை பின்னடைவை சந்திப்பதற்கான காரணம் இரண்டாம் இடம், நான்காம் இடம், ஐந்து எட்டு பதினொன்றாம் இடங்களுக்கு அவயோக நிலை திசை நடப்பில் இந்த ஜாதகர் பொருளாதாரத்திற்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அந்த கிரகத்தினுடைய திசை புத்தி நடக்கும்போது பணம் வந்துகிட்டு இருக்கும். இந்த கோடிகளிலோ அல்லது மிகப்பெரிய செல்வ வளங்களையும் சேகரிப்பதற்கு அந்த கிரகங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருக்கும் பொழுது பெருந்தனத்தையும் பெரும் செல்வங்களையும் அந்த ஜாதகர் அவையோட பெறதை உறுதிப்படுத்த முடியும். ஜோதிட ரீதியான சந்தேகம் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம். ஒரு இரு தினங்களில் உங்களுடைய ஜாதக பலன் முறையே ஆடியோ வாயிலாக வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்படும். வேறு எந்த ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சேனலில் வீடியோக்கள் இருக்குது, அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எவ்ரி வீக்கெண்ட் லைவ் செக்ஷனில் சிறு சந்தேகங்களை நீங்கள் நேரடி கமாண்ட் மூலியமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன், நன்றி.